வணக்கம், நான் பவித்ரா லட்சுமி. நான் இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். டியர் டெவில், இந்த கதையின் துவக்கம் யுவராஜின் வீட்டில்தான். அந்த வீடே விழா கோலமாக இருந்தது. நீண்ட நாட்கள் பிறகு அந்த வீட்டில் சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் நிறைந்திருந்தது. காரணம் என்ன தெரியுமா? யுவராஜின் கல்யாணம் தான். ஆமா, யார் இந்த யுவராஜ்? யுவராஜ் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியின் சிஇஓ. இவன் தான். இவனின் தந்தை துவங்கிய இந்த சாம்ராஜ்யத்தை இப்போது யுவராஜ் நடத்தி வருகிறான். யுவராஜ் கால் வைக்காத இடமே இல்லை என கூறினால் அது மிகையல்ல. தமிழ்நாட்டின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் சக்கரவர்த்தி போல் அமர்ந்துள்ளான் இவன். கோவை மட்டுமின்றி இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல கம்பெனி இவன் பெயரில் உள்ளன. அடர்த்தியான புருவமும் அழகான தாடியும் கொண்ட மிக அழகான ஆண்மகனாக தோற்றம் அளிப்பான். ஆனால் இவனை கண்டாலே அனைவருக்கும் அவ்வளவு பயம். இவன் குரலை கேட்டாலே அனைவரும் தெரித்து ஓடுவர். அதற்கு இவனின் வீட்டாரே விதிவழக்கல்ல. யுவராஜின் தந்தை பெயர் அசோக் ராஜ். இவரும் மிகப்பெரிய பிசினஸ் மேன் தான். இவரின் இரண்டாவது மனைவியின் பெயர் காதம்பரி. இந்த தம்பதிக்கு காவியா கார்த்திக் என்ற ட்வின்ஸ் உள்ளனர். இருவருமே கல்லூரியில் 3rd ஆண்டு படித்து வருகின்றனர். யுவராஜ் தனது பிசினஸ் பார்ட்னரின் மகள் சஞ்சனாவை கல்யாணம் செய்ய போவதாக திடீரென வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்தான். யாராலும் அவனை எதிர்த்து பேச முடியவில்லை. இந்த காவியாவின் தோழிதான் நமது கதாநாயகி ஜனனி, அப்பாவி பொண்ணு. இவள் மற்றவர்கள் மீது கோபம் கொண்டாலும் யாராலும் இவளின் மீது கோபம் கொள்ள முடியாது. அப்படி ஒரு கியூட்டான பெண் இவள். குழந்தைகளுக்கு இவளின் மீது அதீத காதல் உண்டு. இவளுக்கு அம்மா அப்பா என இருவருமே கிடையாது. ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாள். செமஸ்டர் லீவுக்காக காவியாவின் வீட்டில் தங்க வந்திருந்தாள் இவள். கதையோட துவக்கத்துல ஜனனி பசங்களோட ஹைடன்சிக் விளையாடிட்டு இருந்தா. தன்னை யாரும் பிடிக்க கூடாது, குறிப்பா காவியா கையில மாட்டக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாம ஒரு காரோட டிக்கில போய் ஒளிஞ்சிருந்தா. அவளோட கணக்குப்படி யாரும் அவளை கண்டுபிடிக்கல. ஆனா அவ கொஞ்ச கூட நினைக்காதபடி வேற ஒண்ணு நடந்துச்சு. டக்குன்னு அந்த கார் கிளம்பி போக ஆரம்பிச்சது. அவ உள்ள இருக்கும் போதே காரை எடுத்ததை பார்த்து பயந்த ஜனனி எந்திரிச்சு சொல்லலான்னு போறப்ப அந்த குரல் அவளுக்கு கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம யுவராஜோட குரல் தான். அந்த குரலை கேட்ட உடனே இவ வாய்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த டெவில் கார்லயே மாட்டணும்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துட்டான். கார் போய் நின்ன இடம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ். வெளியே என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்த ஜனனிக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அங்க வயதான ஒரு நபர் கை கால் கட்டுப்பட்டு மண்டிட்டு இருந்தான். தன்னோட உயிருக்கு பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அவன் நெத்திய நோக்கி ஒரு துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்தான் யுவராஜ். யுவராஜுக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ஜனனி. ஆனா அவ எதிர்பாராத சமயத்துல டக்குன்னு ஒரு சத்தம். எந்திரிச்சு பார்த்தா அந்த நபர் தரையில ரத்த வெள்ளத்துல கிடந்தான். டெவில்னு பெயர் மட்டும் கேள்விப்பட்ட ஜனனி மொத தடவையா யுவராஜோட கொலக்கார முகத்தை பார்த்து அரண்டு போயிட்டா. அந்த அதிர்ச்சியில வீட்டுக்கு வந்த ஜனனி காவியா கிட்ட அவளோட அண்ணன் ஒரு கொலகாரன்னு சொல்ல எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா கல்யாணம் நடக்கிற வேகத்துல ஆட்கள் அங்கேயோ இங்கேயோ வீட்டுல சுத்திட்டு இருந்ததால அவளால எதுவும் சொல்ல முடியல. அதுக்குள்ள யுவராஜ திரும்பி பார்த்த ஜனனிக்கு மொத்த வாயம் அடைச்சு போச்சு. ஜனனிய பார்த்த யுவராஜ் தன்னை அறியாம சிரிச்சான். பார்க்க டெவில் போல இருந்தாலும் அவன் உள்ளத்துல மிக சாஃப்டான ஆளுதான். தான் அறைக்குள்ள போய் கதவை சாத்தி ஒரு பெயிண்டிங்க பார்த்து சிரிச்சான் அவன். அந்த பெயிண்டிங்ல அழகா இருந்தா ஜனனி, கூட இருந்தது யுவராஜ். அந்த பெயிண்டிங்க பார்த்து நாளை நீதான் என் மனைவி ஜனனி என சிரித்தான் யுவராஜ். யுவராஜோட வீட்டுல எப்படி ஜனனியோட பெயிண்டிங்? பொறுமையா பாக்கலாம். மண்டபத்துல கல்யாண வேலையெல்லாம் சிறப்பா போயிட்டு இருந்தது. யுவராஜும் மனக்கோலத்துல மேடையில வந்து உட்கார்ந்தான். ஆனாலும் யாரும் எதிர்பாராத விதமா திடீர்னு அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. மேடைக்கு பக்கத்திலேயே இருந்த எல்இடி ஸ்கிரீன்ல திடீர்னு ஒரு வீடியோ பிளே ஆகி அதுல ஒரு குரல் கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, சஞ்சனாவோட அப்பா தான். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் யுவராஜ் அவரோட கால் அடியில இருக்க போவதாவும் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனி இனிமே மொத்தமா அழிய போகுதுன்னு போதையில வளரிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. யுவராஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம சஞ்சனாவுக்கும் அவனுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான். இத கேட்ட எல்லாருக்கும் இன்னும் பெரிய அதிர்ச்சியா போச்சு. சஞ்சனா அவன் கால்ல விழாத குறையா அவன் கிட்ட கெஞ்சியும் கொஞ்சமா அவன் மனசு மாறல. அதே நேரத்துல யுவராஜ் குடும்பமும் அதிர்ச்சியில தான் இருந்தாங்க. ஆனா யாராலையும் அவனை எதிர்த்து பேச முடியல. ஆனா அவன் பாட்டி மட்டும் அவனை பார்த்து இந்த கல்யாணம் இன்னைக்கு உனக்கு நடந்தே ஆகணும்னு அவன் பாட்டி அவன் கிட்ட சொல்ல கண்டிப்பா நடக்கும் பாட்டின்னு திருப்பி பதில் சொன்னா யுவராஜ். சஞ்சனா இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் குழம்பி போய் நிக்க அவன் டக்குன்னு மேடையில இருந்து இறங்கி வந்து நம்ம அப்பாவி ஜனனி கைய புடிச்சு இழுத்து மணமேடைக்கு கூட்டிட்டு போனான். யாருக்கும் எதுவும் புரியல. ஜனனியே அதிர்ச்சியிலதான் பார்த்தா. அவளுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. கண்ணிமைக்கிற நேரத்துல ஜனனி கழுத்துல தாலி கட்டிட்டான் யுவராஜ். அந்த டெவில்க்கு இப்போ அப்பாவி ஜனனி மனைவி. அவ வெறுப்பும் இல்லாம இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்த ஜனனிக்கு கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாம அழுதுட்டா.
சுத்தி இருந்த எல்லாரும் அவளை சமாதானப்படுத்த பார்த்தாங்க. யாராலையும் டெவலை எதிர்த்து பேச முடியல. ஜனனிய வீட்டுக்கு எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த தடவை இந்த வீட்டுக்குள்ள போற ஜனனி மருமகளா போனா. யுவராஜோட ரூம்குள்ள போக சொல்லி எல்லாரும் அவகிட்ட சொல்ல அவ பயந்துகிட்டு உள்ள போகாம இருந்தா. காவியா மட்டும்தான் அவளோட ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா நின்னா. இருந்தும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கடைசியா ஜனனி யுவராஜ் ரூம்குள்ள போய் தூங்குற மாதிரி நடிச்சுட்டே படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்குள்ள வந்த யுவராஜ் ஜனனியோட அழக பார்த்து ரசிச்சுட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் ஜனனி மொத நாள் அவங்க வீட்டுல சமைக்கிற நிகழ்வுக்காக வீடே காத்துட்டு இருந்துச்சு. அதுக்காக யுவராஜும் அவளை எழுப்பி விட்டு ஒரு சாரியை கட்ட சொல்லி கொடுத்தான். ஆனா பாவம் நம்ம பொண்ணுக்கு சாரி கட்ட தெரியாம நின்னா. அதை விட பெரிய காமெடி அவளுக்கு சமைக்க தெரியாது. ஒரு சைடு ஒரு பெரிய குடும்பம் கிடைச்ச சந்தோஷம் ஜனனிக்கு, மறுபக்கம் அவ புருஷன் ஒரு டெவல்னு பயம். இங்க இவ்வளவுதான். முழுசா தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் ஆடியோ புக் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.